என்ன பிரச்சனை உனக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஒண்ணு இல்லன்றல, விட்டுட. என்ன பிடிக்கலையா? இளங்கோவா பிடிக்கல. அவன் உன்ன என்னடா பண்ணா? அவன் எதுக்கு என் வீட்டுக்கு வந்தான்? என்கிட்ட கூட சொல்லாம ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு அவன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தியா? டேய், உண்மையாவே தலைவலியும் தானே லீவ் போட்டு வீட்டுக்கு போனேன். அந்த நேரம் இளங்கோ வந்தா நான் என்னடா பண்றது? ஓ அப்படியா? அதனால என்ன விட உனக்கு அவன் தான் இம்பார்ட்டன்ட் ஆயிட்டானா? என்னடா சொல்ற? நான் வாங்கி கொடுத்த ஷால அவ்வளோ அசால்ட்டா தூக்கி போட்டு போறேன். ஹே, உனக்கு என்னடா ஆச்சு? ஓவரா ஃபீல் பண்ற? உனக்கு வேணும்னா சொல்லு, 500 ரூபா தரேன். அந்த மாதிரி 5 வாங்கி கொடு, ஓகேவா? ஆமா, எதுக்கு இந்த பொசிசிவ்னஸ்? நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல நோ சென்டிமெண்ட், நோ கமிட்மெண்ட்னு பேசி தெளிவா தானே முடிவெடுத்தோம். இப்போ உனக்கு என்ன ஆச்சு? பின்பா, நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல கல்யாணம் இல்லாம இருக்கலாம், சென்டிமெண்ட்ஸ் இல்லாம இருக்கலாம், ஏன் கமிட்மெண்ட் கூட இல்லாம இருக்கலாம். ஆனா உண்மை இருக்கணும். நம்ம ரெண்டு பேரும் உண்மையா இருக்கணும். அது மட்டும் தான் எனக்கு வேணும். ஓகே. ஏய் சண்முகா, என்னடா கப்பலுக்கு வந்த மாதிரி மூச்சு தொங்க போட்டுட்டு வர? இல்லைண்ணே, ரொம்ப நல்ல இடம், அதுக்கு கூட அட்வான்ஸ் கொடுக்க முடியல. ஏன்டா ஃபீல் பண்ற? பொய்க்கோட நகை இருக்குல்ல, அதை அடகு வச்சு அட்வான்ஸ் போடு. உனக்கு நல்லா அப்புறமா செஞ்சு போடு. உனக்கு இல்லாத உரிமையா? ஹே வெண்பா, நீ என்ன கிளம்பலையா? இல்லடா, இன்னைக்கு இளங்கோ அப்ராட் போறான், அவனை ஏர்போர்ட்ல டிராப் பண்ணும். நீ போ, நான் உன்னை ஈவினிங் பிக்கப் பண்ணிக்கிறேன். அவனை டிராப் பண்ணிட்டு என்ன பிக்கப் பண்றியா நீ? ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கே வா ஷோ காட்டுறீங்க. இன்னைக்கு கண்டுபிடிக்கிறேன் டி என்ன கதைன்னு. சரி வெண்பா, நான் கிளம்புறேன். ஓகே பாய். கடைசியில கிடைக்காம போயிடுச்சு, ஒரே யோசனையா இருக்கு. ஓய் என்ன பார்த்தி, பெங்களூர்லயே செட்டில் ஆயிட்டியா? எங்களெல்லாம் மறந்துட்ட. ஹாய் இளங்கோ. ஹாய் வெண்பா. என்ன, இன்னும் ரெடி ஆலையா? நான் 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிட்டு வரேன். ஓகே, நான் வெயிட் பண்றேன். டக்குன்னு குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டு வந்துறேன். ஓகே. ஹலோ, அது ஒண்ணும் இல்ல, இளங்கோ வந்திருக்காரு வீட்டுக்கு, அவரை இன்னைக்கு ஏர்போர்ட்ல டிராப் பண்ணும், அவ்வளவுதான். ஓகே, நான் கிளம்பணும், அப்புறம் கால் பண்றேன், சரியா? நீ அட்ரஸ் சொல்லு, நான் எழுதிக்கிறேன். சொல்லு. இரு ஒரு நிமிஷம். நான் உனக்கு அப்புறம் பேசுறேன், ஓகேவா? நீ எனக்கு அட்ரஸ் மெசேஜ் பண்ணிடு, ஓகே? கவி,
ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுங்க. உன் நகையை கொஞ்சம் கொடுத்தினா அதை வச்சு காசு வாங்கி கட்டிடுவேன். எவ்வளவு சீக்கிரம் மூட்டு கொடுக்க முடியுமோ கொடுத்துருவேன். என்ன சொல்ற? ஹேய், உன்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். நகையெல்லாம் கேட்காதீங்க, வேற எங்கேயாச்சும் ஏற்பாடு பண்ணிக்கோங்களேன். ஏன், நான் கிட்ட தரமாட்டியா? அதுக்காக இல்ல, வேற எங்கேயாச்சும் கேட்டு பாருங்களேன், கிடைக்கும். அதான் ஏன்னு கேக்குறேன். இல்ல, எங்க வீட்டுல தெரிஞ்சா தேவையில்லாம. என்ன தேவையில்லாம? 25 பவுன் போடுறது சொல்லி 20 பவுன் போட்டாங்களே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கல. என்ன விட உனக்கு நகைதான் முக்கியமா போச்சா? அப்படி இல்லைங்க அண்ணா. என்ன ஒண்ணு, நம்ம வீட்டு விஷயத்தெல்லாம் யாருக்கிட்டையும் கேட்டு செய்யணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல. அண்ணன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டு. என்ன அவங்க கிட்ட கேக்கணும்? அவெல்லாம் ஒரு ஆளு, அவனே வந்து என் கிட்ட பணம் கேட்டு போறான். இங்க பாருங்க, என் அண்ணனை பத்தி அனாவசியமா பேசாதீங்க. என்ன பேசாதீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி பேசின எதையும் முழுசா செய்யல. அதெல்லாம் ஒரு குடும்பம். கல்யாண தண்ணிக்கு எங்க அப்பா இழுத்துட்டு போனா பாரு, அப்படியே விட்டுட்டு போயிருக்கணும். தேடி வந்தான் பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும். ஆமா ஆமா, உங்களுக்கு இதுவே அதிகம். என்னடி சொல்ற? என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க, என் குடும்பத்தை பத்தி ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். ஏய், பேசுனா என்னடி பண்ணுவ? எங்க வீட்டுக்கு போன் போட்டு சொல்லுவேன். ஓ, சொன்னா என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் உங்க அப்பனை ஸ்கூல்ல வச்சுக்க சொல்லு. என்கிட்ட வச்சுக்கிட்டான் செருப்பு பிஞ்சிடும். ஆமா, மெக்கானிக் வேலை செய்யறவனுக்கு லோக்கல் புத்தி தானே வரும். அப்படித்தானே பேசுவேன். சம்பாதிச்சா வீட்டுக்கு தானே வந்து கொட்டுறேன். அப்ப எனக்கு செடினா அப்பாவை கேட்கணும், ஆட்டுக்குட்டிய கேட்கணுங்கிற. உங்ககிட்ட கேட்டலாம், இனி எதுவும் செய்ய முடியாது. நானே நகையை எடுத்துக்கிறேன். எவன் வந்து என்ன பண்றான்னு பாக்குறேன்.